ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். இன்றைக்கி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து சர்வீஸ் கொடுத்து கொடுத்து அழுத்து போய் நிறைய பேர் கேஸ் ஸ்டவ்வையே மாற்றினவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி மாற்றியும் சில பேர்லாம் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு வந்து இதுதான் ரீசன். கேஸ் ஸ்டவ்வில் வந்து பிரச்சனை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து சரியாக வராது தான். இதுதான் வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாகவே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் சென்டர் உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கொடுப்பாங்க. திரும்ப வந்து ஒரு மாதத்துலேயே அதே பிரச்சனை வரும். அவங்க என்ன நினைச்சு பண்ணா, ஓகே நம்ம வாங்கின கேஸ் ஸ்டவ் வந்து ஏதோ சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப காசு வந்து செலவு பண்ணி மாத்துறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து பர்னர்ல வந்து ஃப்ளேம் வரல அப்படின்னா நிறைய பேர் பண்றது இந்த இடத்துல வந்து ஒரு ஊசி வச்சு குத்துவாங்க. ஃபுல்லுமே வந்து ஊசி வச்சு குத்திட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு போடுவாங்க. அப்பயுமே வந்து எரியாதவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஓகே நம்ம இந்த பர்னரையே கிளீன் பண்ணிட்டோம், ஆனா இன்னுமே வந்து ஃப்ளேம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழுத்து போயிடுவாங்க. அதுக்கு வந்து ரீசன் இருக்கு. இந்த மாதிரி அடைப்பு வரதுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டு வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிறது தான். சாதம், கஞ்சி, அதுக்கப்புறமா பருப்பு, பால், டீ இதெல்லாம் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி இந்த இடத்துல வந்து அடைச்சிது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா கறியாகி லைட்டா நீங்க இப்படி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா கொட்டிடும். ஆனா ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து இங்க கிடையாது, அந்த ப்ராப்ளம் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கு. அது எங்கங்கிறது நான் இப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பர்னர் நான் உங்களுக்கு வெளில எடுக்கிறேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் வந்து சப்ளை ஆகும்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட விரலையே விடலாம், அந்த மாதிரி இருக்கும் அந்த ஹோலு. அது வழியாக அந்த ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் போகி அங்கே ஒரு சின்ன டியூப் இருக்கும், அந்த இடத்த வந்து அடைச்சிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் இந்த இடத்த சர்வீஸ் பண்ணாலும் இந்த இடத்த க்ளீன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கேஸ் வந்து சப்ளை ஆகவே ஆகாது. அதை தான் வந்து நம்ம சரி பண்ணணும். நிறைய அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழைய மாடல் வச்சுருப்பாங்கல்ல சில்வர் அடுப்பு, அந்த இடத்துலாம் இங்கேயே வந்து இருக்கும். அந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலையே இருக்கும். ஸோ அதனால் சப்ளை ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்க்ரூ இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு மாறுபடும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் குக் டாப்பில் வந்து அந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு தான் நம்ம வந்து கிளீன் பண்ணணும். பட் நீங்கள் வந்து சில்வரில் வச்சுருக்கீங்க, பழைய மாடல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் கயட்டெல்லாம் வேண்டாம். நான் வந்து இப்போ காமிக்கிற மெத்தடில் வந்து பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இந்த பர்னர், அந்த ரெஸ்பான் இதெல்லாம் வந்து எடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து கேஸை இப்போ வந்து அந்த கேஸ் ஸ்டவ்வை வந்து கவுத்து போட போகிறோம். அப்போ இதெல்லாம் சூடாக இருந்தாலோ இல்லை காலில் பட்டுருச்சுனாலே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து எடுத்துடலாம். இந்த கேஸ் ஸ்டவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டியூப் வருது. ஸோ அதோட சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட் லைனாக வந்து மூணாக பிரிஞ்சு வருது. ஸோ இங்கே வந்து எங்கே அடைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல இதை வந்து கயட்டணும். இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து இந்த இடத்துல இருக்கு, கரெக்டாக இந்த இடம் இருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து வெளியில் எடுத்துடலாம். அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்க. ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அது உள்ள ஒரே ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்கும், அதில் தான் வந்து அடைப்பு இருக்கும். அதனால தான் வந்து சரியாக உங்களுக்கு கேஸ் ரிலீஸ் ஆகாமல் எரியாமல் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை மேலே தூக்கணும் அப்படின்னா நம்ம கீழேந்து பார்க்குறப்ப இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம டாப்லேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுதா, கரெக்டாக தெரியுது. ஸோ டாப்லேருந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து அடைப்பு இருக்குது. இது வழியாக தான் நமக்கு வந்து கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு அப்படியே ட்ராவல் ஆகி இந்த இடத்துல வந்து நல்ல ஃப்ளேம் வரதுக்கு வந்து ரீசன். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணணும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்டாப்லர் பின் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டூல் ரொம்ப சின்னதாக இருக்கணும், அதை ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது இருக்குல்ல இந்த பின் இருக்குல்ல இதை வந்து ஸ்ட்ரைட் ஆக்கிக்க போகிறோம். ஏன்னா இதுதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஷேப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி பின்னெல்லாம் கூட முன்னாடி இந்த ஸ்டவ் வச்சுருக்கிறவங்கலாம் குத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாருங்களேன், அது கூட யூஸ் பண்ணலாம். பட் இப்போ அதெல்லாம் வந்து கிடைக்கிறது இல்லை, தேட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சைடை ஸ்ட்ரைட் ஆக்கிட்டேன், ஒரு சைடு வந்து கிரிப்காக அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்த எனக்கு பிடிச்சிக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் அது க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு பின்னு மாதிரி இதை ஆக்கிட்டோம். இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே வந்து நம்ம இந்த பின் வச்சுருக்கேன்ல இதை அப்படியே வச்சு அந்த ஓட்டையில் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு கேஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும்.
எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு மொபைல் கொஞ்சம் ஷேக் ஆகுது, நான் இந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. இதை எப்படி இப்படியே உள்ளே விட்டு விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற அடைப்பு எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான், நீங்கள் ரொம்பலாம் அதுக்கு வந்து எஃபோர்ட் பண்ணணும்னால ஒரு 4-5 தடவை குத்தி எடுத்தீங்கனாலே அடைப்பு வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். உங்களால் இதை கட்ட முடியும், எடுக்க முடியும் அப்படின்னா எடுத்து உங்களோட வாயில் வச்சு ஒரு ஊது ஊதிட்டீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக ஆகிடும். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை எப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதோ அப்போல்லாம் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து செய்வேன். நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப கண்டிப்பாக ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன் டிஸ்கனெக்ட் கூட பண்ணிவிடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஸோ பார்த்துட்டு ப்ராப்பராக அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரூவெல்லாம் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெகுலேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் வந்து எரியும். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் சேஃப்டியாக வந்து பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.